தலைப்புச் செய்திகள். உலகம் முழுவதும் எழும் பிரச்சனைகளை சமாளிக்க தொழில்நுட்பம் சார்ந்த அரசுகளே காலத்தின் தேவை. துபாயில் நடைபெற்று வரும் உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் காவல்துறையினர் மோதல். கண்ணீர் புகை குண்டு வீச்சு. 80க்கும் மேற்பட்டோர் காயம். பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவருக்கு ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக ஆறுதல். आँख में सर डायरेक्ट एक छर्रा लगा हुआ है, बाकी हाथों और दोनों हाथों पे है जी। अरे भाई आपकी आँख दिख रहा है आपको ठीक से या नहीं? आँख डैमेज हो गई है? नहीं डैमेज तो नहीं है सर, ऊपर जो पलक होती है उसके ऊपर ही चोट है, बाकी आँख का बचा है, अभी डॉक्टर साहब आए नहीं है। டெல்லியில் போராடும் விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மத்திய அரசு அழைப்பு. போராட்டம் நடைபெறும் இடத்தின் அருகே வந்தால் பேச தயார் என விவசாய சங்க நிர்வாகிகள் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு பாரதிய ஜனதா ஆதரவு. தமிழ்நாடு அரசின் கவலை குறித்து மத்திய அரசிடம் எடுத்துரைக்கப்படும் என்றும் வானதி சீனிவாசன் பேட்டி. அடையாள வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தது ஜாக்டோ ஜியோ அமைப்பு. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நிர்வாகிகள் அறிவிப்பு. அமலாக்கத்துறை டிஜிட்டல் கோப்புகளை திருத்தியிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வாதம். அமலாக்கத்துறை தரப்பு வாதத்திற்காக வழக்கு விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைப்பு. திமுக தலைவர்கள் கொத்தடிமைகள் போல் செயல்படுவதாக அண்ணாமலை சாடல். எம்ஜிஆரையும் உதயநிதியையும் ஒப்பிடுவது தவறு என்றும் கருத்து. அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்ன? புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சு சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க. பொது தேர்தல் பணிகளை முடுக்கிவிட டெல்லிக்கு திரும்புமாறு மல்லிகார்ஜுன கார்கே விடுத்த கோரிக்கை எதிரொலி. பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை 10 நாட்களுக்கு முன்னரே நிறைவு செய்கிறார் ராகுல் காந்தி. தேர்தலில் விவிபிஏடி தொழில்நுட்பத்தை முழுமையாக அனுமதிக்காதது வாக்காளர்களுக்கு இழைக்கப்படும் பயங்கர அநீதி. தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கடும் கண்டனம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக சம்மன். வரும் திங்களன்று விசாரணை ஆணையத்தில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை உத்தரவு.